Hello everyone, welcome to my channel. In this video, we will talk about our garden flowers. We will tell you about our flowers. We will maintain our wheat seeds in our house. That's why this credit completely goes to her. This is rain lily. In the flower pink color, it is beautiful. அடுத்து வந்து போகன்வில்லியா தான் இது எங்க வீட்ல ஒரு ரூஃப் மாதிரியே இருக்கும் such a beautiful flower இதுதான் பல்ப் கேக்டஸ் இந்த கேக்டஸ் பிளான்ட்ல இருந்து பூத்த பூ தான் இது உங்களுக்கு இந்த கேக்டஸ்ல இருந்து இப்படி ஒரு அழகான பூ வந்து ப்ளூம் ஆகும்னு ஐடியாவே இல்ல 10 இயர்ஸ் கழிச்சு பூத்த பூ தான் இது இந்த பூ வந்து பிரைட் yellow கலர்ல அவ்வளவு கியூட்டா இருக்குது In the orange color flower, the wax rose. அடுத்து நம்ம பார்க்க போறது எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த அமர் லில்லி தான். First எனக்கு ரொம்ப பிடிச்சது இதோட கலர் தான். So பார்க்கவே peach colorல ஒரு royal lookோட இருக்குது. அடுத்து நீங்க பார்க்க போறது எல்லாமே bougainvillea collections தான். இதுல வந்து two colors of bougainvilleas வந்து ஒரே பாட்ல வச்சிருக்கோம். So, the flowers are mixed colors. Now, you can see different shades of pink bougainvilleas. Bougainvilleas are always a flower bloom. So, the garden is very nice. Adenium flowers. In the flowers, there are double shades. So first pathadhu or dark pink ipo or light pink color ennoda amma enna enna fertilizers use pandranga nu thaniya or video vave ungalku share pandren mostly vandu avanga natural fertilizers ah ipala use pandranga idu use panna aarambichil irundhu flowers vandu naangle difference paakrom romba healthy ah nallave pokudhu இந்த போகன்வில்லியா பாத்தீங்கன்னா ஒரே பாட்ல pink and white shades இருக்குது நம்ம gardenல போகன்வில்லியாஸ் அப்புறம் அடினியம்ல வச்சிருந்தோம்னா எப்பவுமே flowers ஆ தான் இருக்கும் அதனாலே எங்க gardenல நீங்க நிறைய போகன்வில்லியாஸ் அடினியம் அப்புறம் euphorbia கூட பார்க்கலாம் பாத்தீங்களா ஒரே பாட்ல இது வந்து டபுள் ஷேட்ஸ் உள்ள ஒரு போகன்வில்லியா தான் இந்த போகன்வில்லியாஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரண்டாவே இருக்கும் இதுல இலைகளை விட फ्लावर्स தான் ಜಾஸ்தியா இருக்கும் நீங்க different varieties of bougainvilleas பார்க்கலாம் இது ஒரு rainy dayல எடுத்த வீடியோ தான் இந்த flower பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடர்த்தியா இருக்கும் அப்புறம் இந்த போகன்வில்லியா ஒரு லைட் pink shade இப்போ நீங்க பார்க்கிறது ஒரு டிராப் போகன்வில்லியா வெரைட்டி தான் இந்த போகன்வில்லியாஸ் எல்லாமே எங்க வீட்டு மாடியில தான் இருக்குது இந்த செடிகளுக்கு நிறைய வெயில் தேவை இருக்குது சோ எங்க டெரஸ் gardenல ஒரு போஷன் ஃபுல்லாவே போகன்வில்லியாஸ் தான் இருக்கும் இந்த செடிகள் எல்லாமே வச்சு ஒரு 15 இயர்ஸ் இருக்கும் இப்போ நீங்க பார்க்கிறது அடினியம் फ्लावर्स தான் எங்க வீட்ல இருக்கிற அடினியம் फ्लावर्स எல்லாமே உங்களுக்கு தனி வீடியோவாவே ஷேர் பண்றேன் இந்த फ्लावर्स டெசர்ட் ரோஸ்னு சொல்லுவாங்க
இதுதான் டேபிள் ரோஸ், அதாவது பத்து மணிப்பூ. நம்ம மார்னிங் ஒரு 9 to 10 o'clock வந்து பார்த்தா போதும், இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ப்ளூம் ஆகி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறதும் டேபிள் ரோஸ் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒயிட் கலர், பட் பார்டரில் மட்டும் லைட்டாக பிங்க் கலர் வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது ரெட் அண்ட் ஒயிட் கலர் டேபிள் ரோஸ். இப்போ நான் காமிக்கிறது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டேபிள் ரோஸ் தான். டேபிள் ரோஸ்லாம் வளர்க்குறதுக்கு பெரிய விஷயமே இல்லை. நம்ம சும்மா கிள்ளி என்னொரு தொட்டியில் வச்சாலே போதும், அது நீட்டாக ப்ளூம் ஆயிரும். இது எனக்கு பிடிச்ச ஒரு டேபிள் ரோஸ் ஃப்ளவர் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் தான். நம்ம கார்டனில் ஜாஸ்மின் ஃப்ளவர் பூத்தாலே கார்டனே அவ்வளோ ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். சின்ன வயசுலலாம் ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ்லாம் தலையில் வச்சுப்போம், இப்போல்லாம் அதெல்லாம் வைக்கிறது கிடையாது. ஸோ ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் சீசனில் இருக்கும்போது அதை எல்லாமே பறித்து ஒரு பவுலில் வீட்டில் வச்சுப்போம், இது ஒரு ஃப்ரேக்ரன்ஸாகவே இருக்கும். அடுத்து நான் காமிக்க போகிறது எங்கள் வீட்டில் இருக்கிற இஃபோர்பியா கலெக்ஷன்ஸ் தான். இஃபோர்பியானாலே அந்த செடியில் நிறைய முள் இருக்கும், பட் ஃப்ளவர்ஸ் கொத்து கொத்தாக தான் பூத்துருக்கும். இஃபோர்பியா செடியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பூ இருந்துகிட்டே இருக்கும், அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் பிங்க் கலர்ஸ் பார்க்கலாம் நீங்கள். இந்த இஃபோர்பியா செடி எனக்கு ரொம்ப பிடிச்சது, பார்க்கவே ஒரு பொக்கே மாதிரி இருக்குது. இது நியர்லி 10 இயர்ஸ் ஆச்சு. எங்கள் கார்டனில் இருக்கிற ஃப்ளவர்ஸ்லே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது பாட்டில் ப்ரஷ் ஃப்ளவர் தான். இது ஒரு பிரைட் ஆரஞ்சிஷ் ரெட் கலர். இந்த பூ எப்பவுமே கொத்து கொத்தா தான் பூத்திருக்கும், ஸோ வீட்டுக்கே ரொம்ப அழகு சேர்க்கிற ஒரு பூ தான் இது. ஸோ நைட்டில் அந்த லைட்ஸ் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் மேலே படும்போது இன்னும் அழகாக இருக்குது. இந்த ஃப்ளவர் தான் இக்ஸோரா அண்ட் நித்ய கல்யாணி. இப்போ நீங்கள் பார்க்குறது ஹைபிஸ்கஸ் பிளான்ட். அது பக்கத்திலே ரிலாக்ஸாக ஒரு க்ரோ நிற்கிறது பார்த்தீங்களா. இந்த செடி வந்து நாவில்லா அரளி, அதில் பூத்த பூ தான் இது. எங்கள் கார்டனில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குறோன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை அண்ட் டேக் கேர்.